ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம வேற லெவல் ரசிக்கான ஆர்ட் சர்வைவல் எவால்ட் மோடேடி கேம் பிளே தான் பிளே பண்ண போறோம். இவன் மேல அடிக்கடி கேமரா முன்னாடி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. ஆமா, இவனை சுத்தி ஒரு பால் இருக்கும்ல, பாலக்கானா பால் மறைஞ்சிருச்சாட்டு இருக்கு. ஆனா வேற லெவல்ல பல்லு போருங்க விரிய நின்று இருக்கு. ஆகும்னா கேமராக்கு நான் எப்பெல்லாம் போஸ்ட் கொடுக்கறனோ அவன் எனக்கு முன்னாடி வந்து இங்க பாருங்க இப்படித்தாங்க நின்று இருக்கான். சரி ஓகே, நம்ம இதுவரைக்கும் பாசஸ் பாசஸ்னு பாசஸே டேம் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம ப்ரோஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நார்மல் ப்ரோ கிரியேச்சரை டேம் பண்ணுங்க ப்ரோ, நார்மல் டைனோசர் டேம் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில டைனோசர்ஸ், ஐ மீன் புது வேரியன்ட் இருந்தா நான் டேம் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆல்ரெடி நம்ம அபிசிஸ் சீரீஸ் ஆடி இருக்கோம். ஸோ அதுலேயே சில்வர் கோல்டன் இதெல்லாமே டேம் பண்ணியாச்சு. இதுல என்ன புதுசா இருக்கு அதுக்காக தான் இந்த சீரீஸே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி பண்ணதை பண்ண வேணாமே அப்படின்ட்டு. பட் நம்ம ப்ரோஸ் எல்லாம் டீம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா எது பவர்ஃபுல்லா இருக்கோ அதை இன்னைக்கு நான் டீம் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்மா தெரியல, அவனுக்கு கிடைச்சானுங்க டீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் போக வேண்டியதான். என்ன நம்ம நெக்ஸ்ட் எங்க இருக்கிறது? எஸ் நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் பீட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. என்னங்க போய்கிட்டே இருக்கானுங்க, அடா சாவி 30 இருப்பார்கள் ஆட்டிருக்குதுங்க. ஸோ இதுக்கே சரியா போயிருமாட்டிருக்குது பார்த்தா. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு சிலர் டேம் பண்ணுவோம். டேம் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பாஸ் ஃபைட்டை பீட் பண்ணி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் பவர்ஃபுல்லான ஆளுகளை தான் நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி ஓகே, நம்மளுடைய ஆள் யார் எடுத்துகிட்டு போகலானா பரப்பவனே எடுத்துகிட்டு போகலாமா? அதுக்கு முன்னாடி பரப்பவனை க்ளோன் பண்ணும் உயிருங்க, க்ளோன் பண்ணிட்டே போயிடலாம். ஓகே, பரப்பணம் பார்த்தீங்கன்னா க்ளோனில் வச்சாச்சு. ஏ அதை நிறுத்தணுண்டா, ஐயோ டக்குன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. ஓகே, பரப்பணம் எத்தனையோ க்ளோன் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் அந்த சோல் இது வேணுங்க ஐஸ், அந்த சோல் டெர்மினல் ஒன்று வேணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஐ திங்க் சோல் டெர்மினல் நானே பண்ணிக்கலாம். சோல் டெர்மினல் இதே தானே தேவையானதை புல் பண்ணிக்க. என்ன வேணும்? சிமெண்டிங் பேஸ்ட் மட்டும் வேணுமாமா? இருங்க, அதையும் நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். கைஸ் ஆமா கைஸ், இந்த மோட் ஈஸியானது காரணம் காட்ஜிலாம் ஒரு ரீசன் தான். அப்புறம் நம்ம ப்ரோ எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டூப்ளிகேட் மோடு தான் ப்ரோ, டூப்ளிகேட் மோடு தான். ஆமா கைஸ், சீரியஸா ரொம்ப ரொம்ப ஈஸியானது காரணம் இவர், ரொம்ப 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 காரணம் இவன். எப்படி மறந்து எனக்கு தெரியல, டூப்ளிகேட் மோடு தான் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சோல் டெர்மினலை நம்ம கட்டி விட்டுட்டு சோல் டெர்மினல் கிராஃப்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுட்றேன். எதுக்காகனா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வெளியே போயிட்டு வரது அபிசஸ் இதெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. ஒர்க்கப் போட்டானா அவ்வளோதான் காலியாயிரும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா வேணும் ஒர்க்கப் க்ளோன் பண்ணி ஒரே ஒரு பேக்கப் மட்டும் இதில் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லெவலப் பண்ணதோ பண்ணாதோ அது மேட்டரில், ஒரே ஒரு க்ளோன் மட்டும் நம்ம அதில் எடுத்து வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டீகோ டர்ட்டிலா, இவனுங்களாம் இன்னும் க்ளோன் பண்ணலாம். இருங்க, எல்லாத்தையும் ஒவ்வொருக்காக க்ளோன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ரெக்ஸ் ஃபீமேலு, அடி எல்லோரும் கீழே வந்தானுங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறவங்க க்ளோன் பண்ணலாம் கைஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரைனான்னு நினைக்கிறேன். க்ரைனாவை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. வீனஸ் ஆல்ரெடி இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் ரீப்பர் நாக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காட்ஸ் இல்லா, நெக்ஸ்ட்டு முதல்ல, நெக்ஸ்ட்டு இவன், நெக்ஸ்ட்டு இவன். ஓகே, அவன் க்ளோன் ஆனோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்துக்கிறாடி. ஐ திங்க் எல்லாத்தையும் க்ளோன் பண்ணியாச்சு. மேலே வேணாச்சும் இருக்கானா இவன்? நார்மல் ரிக்ஸு. ஏ வெய்ஜர்ரா, வெய்ஜரி ஒருக்கா க்ளோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவன் நார்மல் ரிக்ஸு, அவன் தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளோன் பண்ணியாச்சு. ஒரு பேக்கப் பண்ணிட்டு நான் வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன். அவ்வளோதாங்க ஐஸ், இங்கே பாருங்கள் முக்கியமான எல்லாத்தையும் நம்ம வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அனிகா, அனிகா கெடுத்தது பார்த்தீங்கன்னா நாக்கா பாஸ் ஃபைட்டு. நாக்கா கெடுத்தது டார்க் அண்ட் வியர்டு தானே? எஸ். அதுக்கடுத்தது க்ரைனாவா? க்ரைனா, காட்ஜிலா இருக்குது, வீனஸ் இருக்குது. கொலோஸ் எங்கே போனான்? டே தலைவன் பேர் ஜீவோன்னு ஆரம்பிக்கும். குலோஜ்ங்க, குலோஜை காணாங்க. இருங்க, என்னோடய இதை செக் பண்ணி பார்க்குறேன். குலோஜோட பேர் என்னன்னு பாரு. ஹேய், குலோஜையை காணவில்லை ப்ரோ. குலோஜ் எங்கே ப்ரோ போச்சு? வாய்ப்பு இல்லை, அவனை சாகடிக்கும் இல்லை. என் பேக்லேயே காணா குலோஜா? அடப்பா விகலாடி, ஒரு வேளை குலோஜ் எங்கே மூவ் பண்ணி வச்சுட்டான்? குலோஜையை காணாமே. ஃபர்ஸ்ட் கைஸ் அவனும் என் பேக்கில் தான் இருக்கான். இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே போதுனடி, க்ளோன் ஆகிட்டானா? ஓகே, அவனையும் வச்சுட்டு இப்போ போகலாம் கைஸ். எங்கே போகலானா புது கிரியேச்சரை டேம் பண்ணுறக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பவு விட்டு தான் நம்ம எல்லாத்தையும் மயக்கம் போட வைக்க போகிறோம். போய் எவன்லாம் இருக்கானோ எல்லாத்தையும், ஐயோ அந்த போர்ஷன்ஸ் வேற ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். வெயிட் அ செகண்ட் ரெடி, அது மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். போர்ஷன்ஸ் இருக்கான்னு பாரு. ஐயோ அது வேற சர்ச் பண்ணால் வர மாட்டேங்குதுங்க. வருது பாரு, போர்ஷன்ஸ் கோல்டு மட்டும்தான் இருக்கா? இன்னும் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்கணுமே. ஏன்னா எல்லாத்தையும் க்ளோன் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கேன். லெஜெண்டு, எப்பிக் இருக்குது. ஆமாங்க ஐஸ், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருக்குது.
கோல்டு மட்டும் கம்மியாக இருக்க மாட்டிருக்கு. இருங்க, நான் கோல்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் மற்றதையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணிக்கலாம்னு மற்றதையும் க்ளோன் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ ஒவ்வொரு வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிப்போம், சில்வர்லேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே ஒவ்வொரு கிரியேச்சராக டேம் பண்ணலாம். இந்த டூடோ வேறு நிறையா பேர் டேம் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ப்ரோஸ். கேஓ டேம் தானே? ஓகே, வண்டி நிறுத்தி இங்கேயே டேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏறா கிரியோப்பில் ஒரே நிமிஷம், உனக்கு வேறு டார்பர் ஏறுமான்னு தெரியல ப்ரோ. ப்ரோ 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 இல்லை ப்ரோ, உனக்கு டார்பர் ஏறல ப்ரோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ண முடியாது. டி ஆர்மர் இப்போ தாண்டா போட்டேன், கஷ்டப்பட்டு கிராஃப் பண்ணி கலரெல்லாம் அடிச்சுட்டு வந்தான், ஒரே அடியில் முடிச்சு விட்டாடுங்க சட்டி பாயல்கள் அடி ஒர்ஸ்ட்ரா கைஸ். அவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்பரே ஏறல, வேஸ்ட் ஆட் இருக்குது இவனுங்க. டார்பர் ஏறாததுக்கு நம்ம எப்படி டேம் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவனுங்களை அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் கிளம்பிட வேண்டியதாடி, வாடா பறப்பான் போகலாம். நல்ல வேலை பறப்பவனுக்கு எதுவும் ஆகலை கைஸ். இங்கே ஒரு உடக்காயாட்டம் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான், சில்வர். ஆமாம், சில்வர் ஆட்டத்தை இருக்குது. ஒரே நிமிஷம் நிறுத்து, போட முடியல, மாட்டிக்கிட்டா தான் கரெக்டான சான்ஸ். வேலையே வண்டியை நிறுத்துறாடி. என்ன 4K கம்மியானது தான் நட்டுருக்குது டே, இந்த வாங்கிக்க. பக்கத்தில் எவனோ சுற்றுறான், அவ்வளோ எந்த பிரச்சனை இல்லை. இவனுக்கு சில்வர் வச்சோம்னாவே டேம் ஆயிடுவா நட்டுருக்குது. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நம்ம இவனை டேம் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் டேம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிட்டு ஃபுட்டு குறைக்கிறது ஒன்று வச்சு விட்டுலாம். ஃபுட்டு குறைக்கிறது கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு வந்துருக்கணும் கைஸ். சவுண்டு குறைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு, லைக் சவுண்டே கேட்கறதுக்கு கம்மி தான், வாய்ப்பு கம்மி தான். சரி ஓகே, இவனையும் டேம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போய் எதுங்க ஃபுட்டு இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐ மீன் ஃபுட்டை குறைக்கிறது, ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஃபுட்டு குறைக்கிறத நம்ம குறைச்சாச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட்டுக்கு கிரியேச்சரை நம்ம தேட வேண்டியதான் கைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த அபிசிஸ்லேயே எல்லா வேரியண்ட்டும் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ புதுசாக ஏதாச்சும் இருந்தால் மட்டும் டேம் பண்ணலாம். ஆல்ரெடி டேம் பண்ணதை டேம் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற பாசஸ் இதை மட்டும் பார்த்துட்டு இந்த சீரீஸை முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ யாரும் கோவிச்சுக்காதீங்க. சப்போஸ் என்ன டேம் பண்ணுறது பார்க்கணுன்னா பழைய சீரீஸ் ஐ திங்க் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறப்போ பழைய சீரீஸில் பாருங்கள். நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லா வேரியண்ட்டுமே டேம் பண்ணியிருப்போம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எல்லாமே டேம் பண்ண முடியாது. எவன் புதுசாக இருக்கானோ அவனை மட்டும் நான் டேம் பண்ணுறதுக்கு டைம் பண்ணுறேன் ஓகேவா. மேபி பழசுலேயும் ஒரு சில இது டேம் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அதை விடுங்க, பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரியேச்சர் தேடி போக வேண்டியதான் கைஸ். என் பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான், கோல்டு கிரிஃபின். அவனை டேம் பண்ணிடலாம் கைஸ். பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால இவனை இறக்கி விட்டுட்டு இருறா ஒரே நிமிஷம் பறப்பான். டக்குன்னு கீழே இருங்க, எனக்கு தெரிஞ்சு 3-3 போய் விட்டோம்னா போதும், 3-3 யாரோ விட்டோம்னா போதும். அதுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணிட போகிறேன். இங்கே ஸ்லோ ஆகிட்டான் தலைவன், வாடாடே உன டேம் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன ஸ்லோ ஆகிட்டு இருக்கேன், அந்த வாங்கிக்கேன். இன்னும் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரே ஆட. ஆமாம், இது 500,000 போகும்ல, சாரி கைஸ், 500,000 போகிறதையே மறந்து போயிட்டேன். சரி ஓகே, ஏன்னா இப்போ கண்டிப்பாக தேவைப்படுவாங்க இஸ் கோல்டு ஸ்பிளிட்டு 1. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுட்டு குறைக்கிறது பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு விட்டுறலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. டேய் என்னங்க சிம்பிளே மாறி போச்சு, நம்ம எவால்வ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி சிம்பிள் போட்டிருந்துச்சுல, இன்றைக்கி ஏதோ வேறு சிம்பிள் போட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸ்ட்ரீமு ரவுண்டாக போட்டிருக்கு. நேற்று ஏதோ கோர் கோராக போட்டிருந்துச்சு, இன்றைக்கி ஏதோ ரவுண்டாக போட்டிருக்கு. என்னன்னு தெரியல, என் பேக்லேயும் ஒரு ரவுண்டாக ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு நினைக்கிறேன் புதுசாக. திருலகைஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகிருக்க மாட்டிருக்குது. நல்ல வேலை சேடலெலாம் இல்லாதனால நம்ம அப்படியே ரைட் பண்ணலாம். மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ லெவலப் வந்திருக்கு, 2 லெவலப் போட்டுவிட்டு. இம்ப்ரிண்ட் போர்ஷன் இருக்கான்னு பாரு, இருந்துச்சுன்னா இங்கே இவனுக்கு இப்போயே போட்டு விட்டலாம். இம்ப்ரிண்ட் இருக்கான்னு பாரு, இம்ப்ரிண்ட் இருக்குது சார். அதையும் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சுது. டே தங்கம் இம்ப்ரிண்ட்டை குடிச்சுக்கிட்ட அப்படியே செல்லக்குட்டி. ஹெல்த் மட்டும்தான் இருது, மூமெண்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்ல, ஒர்ஸ்ட்டு. சரி இவனையும் எவால்யூஷன் பண்ணணும். இவனை எவால்யூஸ் பண்ணணும், கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா என்ன தெரில, பட் இது பண்ணி வைப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூடோ ரிக்ஸ் லெஜெண்ட் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வேணா அவனை டேம் பண்ணி வைப்போமா. லெஜெண்டுக்கு வேரியண்ட்டு கண்ணு முன்னாடியே இருக்கான், ஏதாச்சும் பவர் போடுவானான்னு தெரில, பட் டேம் பண்ணி வைப்போம். அப்படியே நிறுத்துறான் வண்டியம், என்னையும் அட்டாக் பண்ணுறக்குறான். ஐயோ என்னங்க, யூ ஹேவ் நோ சொல்கிறப்பா, ஏர்ராடே சொல்கிறப்பெல்லாம் எனக்கு எடுக்க முடியாது. தலைவா லெஜெண்டு இங்கே, லெஜெண்ட் இங்கே. ஹேய் இங்கே லெஜெண்டை காணா, ஒரு வேளை இந்த பக்கம் போயிட்டானே என தேடி. ஹலோ லெஜெண்டு, எங்கே போனா அதுக்குள்ளே? புரிய இப்போ தான் பிறகு பார்த்தேன், அதுக்குள்ளே மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு மறைஞ்சு போயிட்டானே என்ன. இவன் பாரு த்ரோனி ட்ராகன் ஓல்டு, ஓல்டுக்கெல்லாம் இன்னும் நம்ம அந்தளவுக்கு போகிறாங்கள. அங்கே எப்பிக்கான்னு பாரு, எப்பிக் டூடோ வந்து அவனை கூட டைம் பண்ணலாம். ஆமாம் கைஸ், எப்பிக் தான் இந்த வாங்கிக்க பவன், ஒரே பவ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எபிக் டூடோ ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ணிடலாம். எபிக் டூடோ உன்னை டேம் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பட் நம்ம ப்ரோஸ் எல்லாம் ஏதோ ஒன்று டேம் பண்ண சொன்னாங்க, அதனால் நீ தான் நீ கண்ணில் பட்ட, அதனால நான் உன்னை டேம் பண்ணுறேன் ஓகேவா. இந்த கன்சியூம் டேம் ஆயிரு, அமுக்கமாக டேம் ஆகிட்டான் கைஸ். எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் பண்ணிட்டான் கைஸ். அவன் மோடு க்ரியேட் பண்ணுறவன் ஏதோ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பான்னாட்டு இருக்குதுங்க பார்த்தான். பட் ஆர்க் அசன்டேடே வந்துருச்சு, அதுக்கப்புறம் இதில் அப்கிரேட் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரில.
சரி ஓகே, ஏன்னா நேற்று பார்க்கலாம் அந்த கோர் தான் இருந்துச்சு நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி. ஆனால் இன்னைக்கு அந்த இது ரவுண்டாக ஏதோ வந்திருக்கு. இங்கே பாருங்க, கோல்டு மெகா பித்திகஸு ஸ்பைனோ ஒரிஜினாலி ஒரிஜினாலிக்கெல்லாம் என்ன நான் ரெடி ஆகலை. சரி இருங்க, இவனை வேணா மெகா பித்திகஸ் வேணா நம்ம டேம் பண்ணிட்டு போகலாம். பாஸு அதனால நான் டேம் பண்ணுறேன். இந்த வாங்கிக்கேன். நான் ஒரே இதில் மயக்கம் போட்டு வந்துட்டான். அட கோல்டு தானே ரைட்டு, எவனா சண்டைக்கு வருவானாட்டு இருக்குது. கோல்டு இல்லை கோல்டு கணக்கு இங்கே இருக்குது. ஸ்பிளிட் ஒன்று இதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஏன்னா அதுக்குள்ளே டைம் ஆயிட்டான். இதை வைக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவனே டைம் ஆயிட்டான். தலைவா வாடாடி கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம எந்த கிரியேச்சரும் நம்ம டைம் பண்ண போகிறதில்ல. வேறு ஏதாச்சும் நான் தேடி பார்க்குறேன், புது கிரியேச்சராக இருந்தால் டைம் பண்ணுறேன், இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு பாஸ் வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி டைம் பண்ணது போதும். ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் தேன வரைக்கும் வேறு எந்த புது கிரியேச்சரும் கண்ணில் படல. நான் அப்படியே அந்த இடத்த சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். வேறு ஏதாச்சும் புது கிரியேச்சர் படுமோன்னு பார்த்தேன், புதுசாக எந்த வேரியண்ட்டுமே நம்ம கண்ணில் படல. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ் வெயிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, தேடி ஈடுறான் புது வேரியன் கண்ணில் பட்டுருச்சுடா. அங்கே படுறான் இது என்னன்னு. டே ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஏதோ பண்ணி விட்டா ப்ரோ, என்னால் நடக்க முடில, ஐ மீன் பறக்க முடில, மூமெண்ட்டு. ஐயோ மூமெண்ட்டும் பண்ண முடில. ஈடுறா கரியா பரல, என்ன யாரும் மாணிக்கிறான் ப்ரோ, ஸ்டன் ஆக்கி விட்றான் ப்ரோ. அப்படி அவனை எப்படி இதை பண்ணி விட்டான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சுற்றி ஸ்டன் பண்ணி விட்றான். ஐயோயோ பவு வேற ஒர்க் அவுட் ஆமாணிக்குதே. நார்மல் பவுலுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கணுமா, ஸ்லோ டவுனு. ஏங்க என்னங்க டார்ப்பரே ஆரமாணிக்குது, நான் இந்த இதில் தான் விட்டுட்டுருக்கேன். ஸ்டன் பண்ணி விட்டான். சட்டி பயலடி பவுர்றடி, நார்மல் பவு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நார்மல் பவுலுக்கு இது மயக்கம் போட்டு விழுகிறான். ஏன் மயக்கம் போட மாட்டேங்கிறான் அதான் எனக்கும் தெரில. பட் வேரியன் பார்க்க சூப்பராக இருக்குது. மயக்கம் போட்டு விழுடா. வாய்ப்பு இல்லை கைஸ், அவனை டேம் பண்ணுறது இடத்த காலி பண்ணுவான். சூப்பராக இருக்கா, ஏதோ ஒரு புது வேரியன்ட்டு. சரி ஓகே, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். நான் ஏதோ ஒரு பக்கில் மாட்டிட்டானே ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் ட்ரை பண்ணி ஸ்டன் ஆகிட்டா என்னாலையும் எதுவுமே மூவ் பண்ண முடியல. சரி பாடி தானே ஸ்டன் ஆச்சு, கன் எடுத்து கன்னில் இவனை ஏற்றலாம்னு பார்த்தா அப்போ ஏற்ற முடியலீங்க. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் கைஸ், நெக்ஸ்ட் பாஸ் வெயிட் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. ஏ வண்டியை நிறுத்துறாடி, இப்போது டெலிபோர்ட்டு வீட்டுக்கு போமா. இங்கே வீட்டுக்கு பின்னாடி மார்க் பண்ணியிருந்தேன் காணோம், அவடோட சண்டை கட்டியில் எவனோ இடிச்சிட்டானாட்டுருக்குதுங்க பார்த்தா. சரி ஓகே வா வீட்டுக்கு போகலாம். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. தலைவா நீ இப்போ கிரியோப்பல் ஏறிடு, எனக்கு கிரிஃபின் இருக்கான், கிரிஃபின் கோல்டு, அவனை நான் மேக்ஸிமம் இது பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவனுக்கு எக்ஸ்பி போர்ஷன் போட்டு நம்ம பின்னாடி தானே போகிறோம், அதுக்கு எதுக்கு அவனை இறக்கணுமா என்ன. சரி இறக்கு, சை அவனை இருக்கிறதுக்கு வேறு அவனையும் எடுத்துட்டேன். ஓகே கிரிஃபினை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கிரிஃபினுக்கு மேக்ஸிமம் லெவலப் பண்ணணும். லெவலப்புக்கு வேறு என்ன போர்ஷன், எக்ஸ்பி போர்ஷன் நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸ்பி போர்ஷனாக என்ன, எஸ் இதே தான் தேவையானதை புல் பண்ணிக்க. ஐயோ என் பேக்லேருந்து தான் புல் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒர்ஸ்ட்டுங்க. ராமீட்டு, அதுக்கப்புறம் ரேர் ஃப்ளவரு, அதுக்கடுத்தது மெஜோபெரி, இதையும் மூவ் பண்ணியாச்சு. கிராஃப்ட் ஒரு அஞ்சு அஞ்சு பண்ணு, மீதி நான் பார்த்துக்கிறேன், க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. பேக்கில் இருக்கிற லூட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை க்ளோன் மட்டும் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே இவனுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பி போர்ஷன் போட்டு விட்றலாம் கைஸ். போட்டுவிட்டு இம்ப்ரிண்ட் ஆல்ரெடி போட்டு விட்டேன். நான் 21 தான் வந்திருக்கு. அட இது வேறு நிறையா போடணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மூமெண்ட் ஸ்பீடு இனிமேல் மூமெண்ட்டுக்கு இவனத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். 390 இருக்குது ஐ திங்க், போகுதுன்னு நினைக்கிறேன். கன்சியூம் பண்ணுறாடி. அட இது வேறு எக்ஸ்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறமாட்டிருக்குது. சரி ஓகே, எனக்கு இப்போதைக்கு எக்ஸ்பி இது போதும், நான் நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டு இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு அண்ணா. ஐயோயோ கைஸ், கண்டிப்பாக இவன் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிரைனா டோக்கன். இவனுக்கு கிரைனா டோக்கன் வேணுமா? ஐயோயோ தெரிஞ்சிருந்தா கிரைனா டோக்கன் பத்திரம் வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும் கிரைனா டோக்கன் வேணுமாட்டிருக்குதுங்க. கேல்ரின் டோக்கனா? யாரா கேல்ரின், இதில் யார் கேல்ரின்னே தெரில. ஏதோ கேல்ரின் டோக்கன் தேவைன்னு போட்டிருக்கு தான் இதெல்லாம் பண்ணுறக்கங்க. பாருங்க கேர்லின் டோக்கன் போட்டிருக்கு, இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேர்லின் டோக்கன். தெரியல, ஒருவேளை ஆர்டர் வைஸ் போகணுமோ. இருங்க, நான் பாட்டுக்கு இப்படி கொடுத்துட்டேன், ஆர்டர் வைஸ் இல்லையோ அது. ஓ இதுதான் வேர்ல்டு பாஸு. ஓகே கைஸ் இதுதான் வேர்ல்டு பாஸு. பாஸ் சம்மனுங்கிறது நெக்ஸ்ட் லெவலாட்டிருக்குது. ஓ ஓகே, ஆமாம் ப்ரோ, இதில் கொஞ்சம் நான் அப்படியே ஃபோல்ட் ரிவியூ ஆஃப் பண்ணதுனால எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. தப்பு தப்பு தப்பு, அப்படி பண்ணிருக்கக்கூடாதாட்டிருக்குது. சரி ஓகே, நான் கிரைனான ஒர்க் எடுத்துகிட்டு போயிடுவேன். கிரைனா டோக்கன் நிறைய வேணுமாட்டிருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சோல் ஹை சோல் கொஞ்சோண்டு தேவை, அதை மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மித்து ஹைடு மீட்டு ரெண்டுமே தேவை கைஸ். ரெண்டையும் மூவ் பண்ணிட்டு இது ஒன்று கிராஃப் பண்ணிட்டு கிரைன் அண்ட் ஒன்று பீட் பண்ண வேண்டி இருக்குது. பீட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கடுத்தது நம்ம பாஸ் சம்மனில் லெஜெண்டரி. ஐ திங்க் இந்த வேரியண்ட் போக முடியும், இதுவும் போக முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இதை பண்ணி இதை பீட் பண்ணி இதை டேம் பண்ணி அவால் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, சரி ஓடுவாங்க, ரொம்ப பேசாமல் போய் கிரைனாக பீட் பண்ணி இது பண்ணிட்டு வரும். டே வாடாடி. ஓகே மூமெண்ட் ஸ்பீட் இது போதுண்டாடி, எனக்கு நீ அங்கே போகிறக்கு இங்கே போகிறக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா,
ஓகே, இங்கே சம்மன் பண்ணி விடலான்ட்டு இருக்கேன் கைஸ். இப்போ நான் யாரை இருக்க போகிறேன்னா, வழக்கம் போல் நம்ம காட்ஸிலாம் இல்லாமல் இப்படி 235 இன்னொரு லெவலில் ஒருத்தர் காம்பரு 200 கொஞ்சம் பின்னாடி வவன் 450. டேய் இப்போ தாண்டா ரெண்டு காட்ஸிலா பார்த்தேன், கொஞ்சம் எச்சு விளக்கம் ரெண்டு பேருமே அதே தானா? ஓகே 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 சரி ஓகே, காட்ஸிலா ஒன்று. நெக்ஸ்ட்டு வீனஸ் நான் இறக்கி விட போகிறேன் கைஸ். வீனஸ் வச்சு நான் பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறேன். தலைவா வாடா வீனஸ். ஓகே சம்மன் பண்ணுமா? 3, 2, 1 சம்மன். எஸ் சம்மன் கொடுத்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கைஸ். அவன் வந்தோன்னே நானும் அட்டாக் பண்ணுறேன், காட்ஸிலாவும் அட்டாக் பண்ணிட்டும். இங்கே உன்னோட எங்கடா பவர் போன் பண்ணிக்கிறான். எஸ் இந்த பவர் போட்டே பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட போகிறேன். நெக்ஸ்ட்டு பவர் என்ன? நெக்ஸ்ட்டு ஓ மை காட், இது எதுவும் மேலேருந்து ட்ராப் ஆக மாட்டிருக்கு. அவ்வளோதானா பவரு? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அவ்வளோதானாட்டு இருக்குது. சரி கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். கிரைனாக வந்தோன்னா அவனை போட்டு அடிச்சுட்டு போயிடலாம். பக்கத்தில் லெஜண்ட் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சுட்ற லெஜண்டு செத்துப்போம். இங்கே எல்லாம் சுற்றக்கூடாது ஓகேவா? இங்கே சண்டை கட்டுற இடம், செத்து போடாடி. என்ன ப்ரோ அதுக்குள்ளே போய் பண்ணிட்டா வீனஸு? ஆனால் பாவி வீனஸு காட்சியில் என்னடா அவனை எதுக்கு இறக்கி விட்டுருன்னு எனக்கே தெரியல. நான் சும்மா அட்டாக் பண்ணலான்னு அட்டாக் பண்ணேன் ப்ரோ, முடிச்சு விட்டான். அதுக்குள்ளே டோக்கன் ஆடாச்சான்னு வேறு தெரியல, இருங்க நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஆட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. கிரைனா டோக்கன், ஐயோ ஐயோ கிரைனா டோக்கனே ஆட் ஆகலீங்க. அப்போ யாருக்கு ஆட் ஆகிருக்கும்? வீனஸோட பேக்கில் தான்டா இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. வீனஸோட பேக்லேயும் இல்லை ப்ரோ, கிரைனா டோக்கனே ஆட் ஆகலை ப்ரோ. ஐயோ தெரிஞ்சிருந்தா கிரைனா பாஸ் வெயிட் இன்னும் 2-3 நான் கிராப் பண்ணிகிட்டே வந்திருப்பேங்க. ஒர்ஸ்ட்டு கிரிஃபின் இறங்கடாடி. கிரிஃபினை பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 9th ஸ்லாட்லேயே வச்சுட்டேன். ஸோ இனிமேல் கிரிஃபின் அங்கேயே இருக்கட்டும். ஐ திங்க் போய் இறக்கி விட்டாலும் கிரிஃபின் அதே ஸ்லாட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். இருங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆமாம் கைஸ் அதே ஸ்லாட்டுக்கு போயிடறான். அடிக்கடி இறக்கி விட்றதுக்காதனால அவனை 9th ஸ்லாட்லேயே வச்சுருக்கேன். அவசரப்பட்டு லூட்டு வேறு நான் எடுத்துட்டேன் கைஸ். மித்து ரெண்டை இது பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும்? ஹை சோல் மட்டும் வேணுமாம்மா. ஹை சோலும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஒரு ரெண்டு பாசம் இருறாடி, அவள் கிரைனா டோக்கன் கொடுப்பானே நினைத்துடலை. வீனஸ் தான் அசால்ட்டாக பீட் பண்ணுறான்ல, அதனால் பிரச்சனை இல்லை. வேணா இன்னும் ஒன்று க்ளோன் பண்ணிட்டு போயிருமா? இன்னும் ஒருக்கா சரி வாங்க, இன்னும் ஒருக்கா மட்டும் க்ளோன் பண்ணிட்டு போயிடுறேன். வாடாவா ஓகே நைஸு. இப்போ வீனஸ் எடுத்துகிட்டே பறந்து போயிடலாம். எதுக்கு? அதுவும் கரெக்டு தான். வாங்க வீனஸ் எடுத்தாச்சு. போய் 4 பேர்த்தையும் சம்மன் பண்ணுவோம், 4 பேர் இறங்கட்டும். ஸோ 4 பேர்த்தையும் பீட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு டோக்கன் கிடச்சா போதும், இதுக்கப்புறம் நான் பத்திரமா சேவ் பண்ண வச்சுக்குவேன். 1, 2, 3, 4 4 பேர்த்தையும் ஸ்பான் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ 4 பேர் வந்தானா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதான். ஒருத்தன் 2, 3, 4 பேர் ஸ்பான் ஆகிட்டானுங்க. இந்த வாங்கி கடாடி பபுள்ஸில் டோக்கன் ஆட் ஆகுதான். ஆட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு கடைசி ஆள் வாடா தலைவரே. ஏன் அடி உழுக மாட்டேங்குது, அவனே மறைஞ்சு போயிட்டான். ஏ டோக்கன் ஆடாச்சான்னு மட்டும் செக் பண்ணு. கீழேவா கிரைனா டோக்கன். அப்பாடி 3 ஆட் ஆகிருக்கு. அப்போது ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கிரைனா டோக்கன் ஆட் ஆகலை. பார்த்தீர்கள் அதடி? இன்னுமே வீனஸ்க்கு அட எவால் பண்ண வீனஸ் ப்ரோ. ஐயோ மறந்தே போயிட்டேன். இருங்க வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் ஒரு திருஷ்டி இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம். செத்து போடாடி. நான் 2 பேர் மண்ணக்க விட்டானுங்களா, அந்த பயம் இருக்கட்டும். அட எவால் பண்ணியிருக்கங்க மேக்ஸிமம் எவல்யூஷன். எனக்கு தெரிஞ்சு அபிசிஸ் வீனஸாக மாறியிருப்பான். எவல்யூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதனால தான் இவ்வளோ பெரிய டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா சும்மாவால் இவ்வளோ டேமேஜே பண்ண முடியாது கரெக்டாக. சரி ஓகே கிரைனா டோக்கன் கொஞ்சம் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், ஐ மீன் க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம். 3, 10 or 5 எடுத்து வைப்போம். ஃப்யூச்சருக்கு இது தேவைப்படுமா என்னமோ. இன்றைக்கி ஒன்று இருந்துச்சுன்னா போதும், பட் இருந்தாலும் ஒன்று ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ் வெயிட்டில் லெஜண்ட்ரியில் இந்த பாஸ் வெயிட் தான் பண்ணோம். ஸோ இதுக்கு கிரைனா டோக்கன் ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாம், அது அங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சீடிமெண்ட். சீடிமெண்ட் நேற்று வச்சேன்ல இல்லையா? சரி ஓகே சீடிமெண்ட் தான் இவ்வளோ இருக்குல்ல, இதுவும் ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி இங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மித்து ரெண்டு மித்துமே தேவைப்படுது. மித்தும் இவ்வளோ இருக்கா, ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி இது இங்கேயே இருக்கட்டும். இந்த மித்தும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி இங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாலிமர் மெட்டலிங்கா டெலிமெண்ட். பாலிமர் ஸ்ப்ளிட் ஆஃப் அது இங்கேயே இருக்கட்டும். மெட்டலின்காட் அதுவும் ஸ்ப்ளிட் ஆஃப் இங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு எலிமெண்ட் மட்டும் வச்சோம்னா போதும் கைஸ், இதுவும் ஸ்ப்ளிட் ஆஃப் இது இங்கே இருக்கட்டும். ஃபைனலி நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ் ரெடி பண்ண முடியும், அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதை பண்ணி இதை எவால்வ் பண்ணுறக்கே டைம் சரியாக போயிருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என் பேக்கில் ஒரு உருண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இங்கே பாருங்களா. ஒரிஜினலி டிலோ கன்சியூமபிள்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். ஏ இது எதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்கான் டைலோ திருலியே? இருங்க கிராஃப்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். என் பேக்கில் இருக்குது ப்ரோ, நம்ம கையில் இருக்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஒரிஜினலி டைலோவா? ஐயோ இது என்னன்னு தெரியலையே ப்ரோ. ஒருவேளை நான் இப்போ வெறியா மாறிட்டேன்னா எப்படி இருக்கும் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் வெறியா வர போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடு கீழே பாருங்க, ஏதோ எவல்யூஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் நான் எவல்யூஷன் ஆக போகிறேன் ப்ரோ. ஏதோ பக்கு அங்கே பாருங்க, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு.
ஐ திங்க் என்னோட எவல்யூஷன் தான் நினைக்கிறேன், என்னோட எவல்யூஷன் தான் இவனுங்க ஏதோ பண்ணி வச்சிட்டானாட்டிருக்குது. பக்க அவள் வேலை செஞ்சுட்டு இருப்பானாட்டிருக்குதுங்க, மோடில் சேஞ்சஸ் லைட்டாக பண்ணி அப்டேட் பண்ணி விட்டானாட்டிருக்குது. நான் வேறு போட்டு விளையாண்டுருக்கேனா, என்னென்னமோ நடக்குது. இருங்க கொஞ்ச நேரத்தில் எவல்யூஷன் ஆகி என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். ஐயோ என் வீட்டுக்கு இதை அடித்து தம்ச பட்டாடா, என்ன பண்ணுறது, என்ன நடக்குன்னு வர தெரியலையே. என்னடா அது ப்ரோ, என்னது ப்ரோ இது, எது எதுவும் ஆகிட்டுருக்குது பார்த்தீங்களா? அடே டிலோ வந்திருக்காங்க, இந்த டிலோவுக்காடா இவ்வளவு இது சட்டி பயில. டேய் டிலோ வந்திருக்கான், டிலோசரஸ் ஒரிஜினலியா? இவனை யார் இங்கே கூப்பிட்டான் ப்ரோ? இவனை பீட் பண்ண ப்ரோ, என்னோடய வீனஸ் தங்கத்தை கூப்பிட்டு தான் அவனை மாட்டிருக்குது. டேய் வீனஸு டக்குன்னு வாடாடே, ஒரே ஒரு புலக்கையன் வந்திருக்காண்டாடே, அந்த புலக்கையனை போட்டு எறியணும். ஏறு ஏறு ஏறு, வா வா செத்துப்போ செத்துப்போ. ஐயோ ப்ரோ செத்துட்டாம் ப்ரோ, செந்துட்டாம் ப்ரோ. ப்ளூ பிரிண்ட்டுன்னு ஒன்று நமக்கே ஆட் ஆயிடுது, அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் நான் கிராஃப் பண்ணியிருப்போம்னா இருக்குது பார்த்தான். சரி ஓகே, சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டுக்கு போவோம். வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு காட்ஜில்லா தான் சண்டை போட போகுது, நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற பவருக்கு அவங்க கூட சண்டையை போடக்கூடாது, காட்ஜில்லா ஒன்லி சண்டை. ஓகேவா, ஒரு காட்ஜில்லா இறக்கி விட்டேன், இன்னொரு காட்ஜில்லாவை கூட இறக்கி விடலாம். தலைவா இன்னொரு காட்ஜில்லாவும் இறங்கு, இப்போ வரப்போகிறவ கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாண்டே. 3, 2, 1 கன்சியூம். ஓகே அவனையும் கன்சல்ட் பண்ணி விட்டேன். கைஸ் கிறிஸ்டல் டைட்டன் இவனை இன்றைக்கி தாங்க கைஸ் ஃபஸ்ட் வாட்டி நம்ம பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்னும் ஆல்ரெடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான்னா இருக்குது. இருங்க சவுண்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சிட்றேன். ஓகே சவுண்டு குறைச்சி வச்சுட்டேன், இல்லைன்னா இவன் போடுற சவுண்டு இதெல்லாம் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கும், இப்போவே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கைஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் லாங்காக இருந்தால் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் தூரத்துலேருந்து. அப்போ நான் இங்கே ஏறி உட்காந்துக்கிட்டான், இங்கேருந்து வேடிக்கை பார்ப்பான். பட் மேலேருந்து டாப் வியூவில் பார்க்குற மாதிரி வராது. ஏ வந் என்ன ப்ரோ இத்தனை சூடு இருக்கோம், அட பாவி கிறிஸ்டல்னா இதுதான் கிறிஸ்டலா, கிறிஸ்டல் டைட்டன். ஓகே ஏதோ புது தைட்டனாட்டிருக்கு. எவ்வளோ ஹெல்த்துன்னு பார்த்தியா, எவ்வளோ ஹெல்த்துன்னு வேறு பார்க்க முடியல கைஸ். தலைவன் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, விட்டுறாதீங்கடாடே. சம அதுவும் காட்ஜிலா மாதிரி தான் கைஸ், பெரிய போகிறலாம் இல்லை. நீங்கள் ட்ரில் போட்டுக்கிட்டு இருக்கான் கர 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 கரன்ட்டு. சம எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் ஃபைட் கொஞ்சம் வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காட்ஜிலா கையில் அடிக்கிறது சுத்த அட்டாக்கு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பிளாஸ்ட்டு தான் போடுவான், ரொம்ப பெருசாவெல்லாம் இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டனும் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால பெருசாக நமக்கு எதுவும் தெரில. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா கிறிஸ்டலை சதற விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு காட்சியெலாம் விறக்கி விட்டதுக்கு ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் ட்ரில்ல போடு பொண்ணு போடுறோம், கமான். ஆனால் ரெண்டு பேரும் இறக்கி விட்டது கரெக்டான பவர் தான் கைக்கு, போட்டோம் போருங்க. இதை தாண்ட கேட்ட காட்ஜிலா எப்படி மனசு வந்துச்சு இன்னைக்கு பவர் போடுறதுக்கு? பவரே போட மாட்டான்ல, இன்னைக்கு எப்படி பவர் போட்டான்? ஐயோ இப்போ என்னால் பறக்க முடியல ப்ரோ, ஐயோ இப்போ எனக்கு விடுங்கடாடி. ஆனால் ஒன்றுமே தெரில, சீரியஸாக இருக்கிறது சின்ன டிஸ்பிளே. இந்த சின்ன டிஸ்பிளேலேயும் பாதி வீனஸ் மறைச்சிக்குது, பாதி அந்த காட்ஜிலாம் மறைச்சிக்கிறானுங்க. நான் இங்கே வேடிக்கை பார்க்குறது இப்போ எப்போந்தான் வேடிக்கை பார்க்கணும் மாட்டிருக்குது. டேமேஜ் ஆஃப் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நேரம், இருங்க டேமேஜ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஏன்னா தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே போதுங்க இஸ், டேமேஜ் ஆஃப் பண்ணது ஆன் பண்ணி விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் ஃபைட் கொஞ்சம் லென்த்தாக போக மாட்டிருக்கே, வெயிட் பண்ணலாமா இல்லை நான் போய் பீட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியலையே. பீட் பண்ணுங்கடாடி, உங்களால் முடியுண்டாடி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பீட் பண்ணுங்கள், பரவாயில்ல நல்லா டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. அப்பமா நானும் ஹெல்த்து பாருங்களேன், காவாசி ஹெல்த்தை குறைச்சிட்டோம். சரி அவனுக்கு எவ்வளோ ஹெல்த்துன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்மால் இறக்கி விட்ருக்கணும் கை. சரிங்க ஒருத்தாள் நான் எடுத்துக்கிறேன். கிறிஸ்டல் டைட்டன் ஹஸ் பீன் டிஃபீட்டடா, அட்ட பாவிகளா கைஸ். அதுக்குள்ளே அவனுங்களே பீட் பண்ணிட்டானுங்க. லூட் எனக்கு ஏடாச்சான்னு வேறு தெரில, கிறிஸ்டல் டைட்டனை பீட் பண்ணதுக்கு. டேய் லூட்டு கொடுக்காம இது போயிடாதடா டே சட்டி, லூட் எனக்கு வேணும் அப்பாடி. இங்கே இருக்குது கைஸ் லூட்டு, ஹார்ட் ஆஃப் தி பீஸ்ட்டு, கிறிஸ்டல் டைட்டனு. அவனோட லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்ஜிலாகிட்டு இருக்கு. காட்ஜிலா கரெக்டாக ஈக்குவலாக இருக்காங்க கைஸ் இந்த டைட்டனுக்கு. ஆ ஈக்குவலாக காட்ஜிலா இன்னும் ஓவர் பவர்டாக இருக்கான், டேமேஜில் ஈக்குவலு. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட சிமிலராக தான் டேமேஜ் பண்ணுறானுங்க. ஆனால் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா ரொம்ப அதிகம், டைட்டன் கம்மி. மேபி ஒரு காட்ஜிலா இறக்கி விட்டுருந்தா காவாசி ஹெல்த்தில் மட்டும்தான் அவனை பீட் பண்ணியிருப்பான், இப்போது கரெக்டாக இருக்கும். சரி விடுங்க, நெக்ஸ்ட் வாட்டி ஒரே ஒரு காட்ஜிலாவை மட்டும் இறக்கி விடுவோம், ரெண்டு வேண்டாம். ஓகேவா, சரி ஓகே கைஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததை வச்சு நம்ம அந்த பாஸை இது பண்ணிக்கலாமா? டேமுடு வெர்சனில் இப்போ நம்ம எதை வைக்கிறது வேறு தெரியல, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் டைட்டனோட சப்ஸ்டன்ஸ், அதோட எக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு.
இந்த எடுத்து கடைசி ஸ்லாட்ல வச்சுக்கலாம். கைஸ் இப்ப போய் நான் கிறிஸ்டல் டைட்டன் நான் பீட் பண்ணிட்டு வர போகிறேன் ஓகேவா. சரி வீனஸ் நீ பேக்ல இருக்கேன், இவனை சம்மன் பண்ணி விட்டு இவனை நான் கேப்சர் பண்ணிட்டு வர போறேன், ஐ மீன் டேம் பண்ணிட்டு வர போறேன். கைஸ் இந்த பால்வேர்டு வேற நம்ம லைவ் முடிச்சு அதுல கேப்சர் கேப்சர்னு சொல்லி சொல்லி அதுல டேம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஆனா ஆக்சுவலா அதுல கேப்சர்னு சொல்லணும், ஆனால் இதில் நம்ம டேம்னு சொல்லணும், ஆனால் இதில் கேப்சன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி குழப்பி குழப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே அவன் வந்தோடனே கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கேன், டக்கு டக்குன்னு பவ் விட்டு நம்ம டேம் பண்ணிடலாம். ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் பண்ணோம் அன்னைக்கு, நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டு என்ன நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்டே பண்ணல, அதான் க்ரைனாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வேர்ல்டு பாஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் எனக்கு தெரிஞ்சு 4 கே கொன்றாதரா. நல்ல வேலை தண்ணிக்குள்ளே அப்படியே ஸ்விம் பண்ணேன். படத்துலையெல்லாம் அருவாள் வெட்டியில் ஹீரோ கும்மி வாங்க தெரியுமா, அப்படியே கழுத்துக்கிட்ட உரசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டேன், அவன் கையை வச்சு இது பண்ணிட்டாங்க. மித்து தான் வைக்கணுமாமா. இங்கட ஆக்சஸ் இன்வென்ட்ரியை காட்டாம அணிக்குது. ஆக்சஸ் இன்வென்ட்ரி மித்து மித்து போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1-1 அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாச்சு. ஸோ இப்போ ஃபுட்டை குறைக்கணுமா, இருடாடி ஃபுட்டை குறைய வச்சாச்சு, சாப்பிட்டு டேம் ஆகிட்டாங்க. அப்போ வேர்ல்டு பாஸ் மட்டும்தான் என்னடா ஆச்சு, வேர்ல்டு பாஸ் மட்டும்தான் எவல்யூஷன் ஆட் இருக்குதுங்க. என்னங்க சட்டி நீங்க மண்ணக்க வீட்டா, அடே எந்திரடே. எங்க குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகாம விடுதாங்க, அப்படியே படுத்துக்குவாங்க, தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவ படுத்துட்டாங்க, இவனை நான் அப்படித்தான் இழுத்துட்டு போக மாட்டேருக்கடே, வரையா இல்லையா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறா, இல்லை தடி எடுக்கிட்டா, அந்த மாதிரி எந்திரிக்கிறியா இல்லையாடா. எனக்கு தெரிஞ்சு கிரையாப்பல் ஏற்றிட்டாருங்கன்னா சரியாயிருங்க. இது ஒரு சின்ன பக் தான், பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. தலைவா கிறிஸ்டல் டைட்டை நீங்கள் இறங்க வேண்டிய நேரம், இறங்கி விடுங்கள். இப்போ இருங்க ரைட் கொடுத்துட்றேன். வேற லெவல் கைஸ். ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த பழைய டைட்டனெல்லாம் இருக்கும் லக்கிங் ஐஸ் டைட்டனு, அதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்போம் நட்டுருக்குது பார்த்தா. சரி ஓகே, இவனோட பவர் டெஸ்ட் பண்ணுவோமா. 3-2-1 போடுறான். ஃபஸ்ட்டு பவரே ட்ரில்லு செம. நெக்ஸ்ட்டு கேனில் பொறாண்டி விட்றான். நெக்ஸ்ட்டு சுத்தட்டாக்கா வாலில் வந்து அடிக்கிறான். நெக்ஸ்ட்டு என்னடா சிரிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பத்திரம் பயங்கரமாக சைஸ் பைக்கில் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு 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 வேறு ஏதாச்சும் பவர் இருக்கா, அவ்வளோதானாட்டு இருக்குதுங்க இவனுக்கு. நெக்ஸ்ட்டு கைஸ் அவ்வளோதான் கைஸ், இவனோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ் கைஸ், இவன் வேர்ல்டு பாஸ் கிடையாது. ஸோ அதனால் இவனை நம்ம எவல்யூஷன் பண்ண முடியாது. வேர்ல்டு பாஸஸ் ஒன்லி எவல்யூஷன் ஓகேவா. கொலோஸ் எப்படி நம்மளால எவல்யூஷன் பண்ண முடியல, அந்த மாதிரி தான். சரி கைஸ், இன்றைக்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டைட்டனை நம்ம பீட் பண்ணி அவனையும் நம்ம டீம் பண்ணியாச்சு. சீரியஸாக வெறியாக தான் இருக்கான, ஆனால் பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, சும்மா அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி தான். வேறு வெறி கொண்ட பவர்ஸ் மாதிரி எதுவுமே போடல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் ரசிகனா ஒரு கேம் ப்ளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீக்கிரம் எல்லாருக்கும் பாய்.